வணக்கம் நண்பர்களே, நற்றினையின் ஹாரி பாட்டர் கதை சொல்லும் நீதி பகுதி 25 வழங்குவதற்காக சென்னையிலிருந்து அரவிந்த். சென்ற பகுதியில் சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் அதனுடைய வரலாறை வரலாற்று ஆசிரியர் ப்ரொஃபசர் பின்ஸ் வாயிலாக கேட்டோம். இந்த பள்ளியை தொடங்கிய நால்வர் அவர்கள் பேரில்தான் இப்பொழுது 4 பிரிவுகள் ஹவுஸா பிரிச்சு மாணவர்களை வச்சிருக்காங்க அவங்களுக்குள்ள காம்படிஷன்ல வைக்கிறதுக்கு. அந்த நால்வர் தொடங்கியதுதான் இந்த பள்ளி. அந்த 4 நண்பர்களுக்குள் பிளவு ஏற்பட்டதாகவும் அதில் முக்கியமானவர் ஸ்லைத்தரன் அல்லது ஸ்லித்தரன் எப்படி வேணாலும் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம், அவர் மட்டும் சில உயர் ஜாதி போன்ற பகுப்புகளை உருவாக்கி மாய ரத்தத்தில் பிறந்தவர்களை மட்டும்தான் நான் வைத்துக் கொள்வேன் என்று ஆரம்பித்ததாகவும், அதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் பள்ளியை விட்டு சென்றதாகவும், பள்ளியை விட்டு செல்லும் முன் அவர் ஒரு தன்னுடைய கோர சக்திகளை அகோர சக்திகளை எல்லாம் ஒரு அறையில் பூட்டி வைத்திருக்கதாகவும், அந்த அறைதான் சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் என்று அழைக்கப்படுவதாகவும் ப்ரொஃபசர் பின்ஸ் சொன்னார். அந்த அறையை திறக்கும் வல்லமை அவருடைய பரம்பரை வாரிசுக்குத்தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அந்த அறை திறக்கப்பட்டதாக எழுதப்பட்ட வாசகம் ஒரு பாத்ரூம் பக்கத்துல எழுதப்பட்டிருக்கு. அந்த இடத்துல ஹாரி பிடிபட்டான். சோ ஹாரி தான் அந்த சில்தரன் ஓட வாரிசாக இருக்கக்கூடும் எல்லாம் மாணவர்கள் எல்லாம் பயப்படுறாங்க. ஹாரி அந்த கிளாஸ் முடிஞ்சானே ஜஸ்டின் பின்ச்சோட பேச போனா அவன் வந்து அடி விலகி விலகி போறான். அது நிறைய பேர் விலகி விலகி போறாங்க, யாருமே அவன்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை தவிர. ஹாரிக்கு ஒரே மன கஷ்டம், என்னடா இப்படி பண்றாங்க, நான் ஒண்ணுமே செய்யலையடா, ஏன்டா இப்படி பண்றீங்க, என் மூஞ்ச பார்த்தா அப்படியாடா தோணுது அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான். அப்புறம் ஜஸ்டின் பின்ச்சு என்னடா நம்மளை பார்த்தா பேசாம பேசாம போறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, அவன்கிட்ட தான் மாய போர்வை இருக்குல்ல, அந்த மாய போர்வையை போத்திட்டு கண்ணுக்கு தெரியாம அவனை ஃபாலோ பண்றான். அப்படி என்னதான் நம்மளை பத்தி பேசுறாங்க, எனக்கு கண்டுபிடிச்சிடலாம்டா இன்னைக்குன்னு போய் ஒரு இடத்துல போய் மூலையில போய் நிக்கிறான். ஜஸ்டின் பின்ச்சு அவனோட ஃப்ரெண்டு ஹபிள் பஃபோட அந்த ஹவுஸ்ல இருக்காங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸ்ல கூட பேசிட்டு இருக்கான், ஹன்னா ஆபர்ட் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஹன்னா ஆபர்ட் சொல்றான், டேய் ஹாரியை பார்த்து இப்படி பகச்சிக்காதரா, அவன் ஏதாவது பேச வந்தானே ஏதாவது கடமைக்காவது பேசிட்டு வந்துரு. உன்னை ஜஸ்டின் பின்ச்சு, நான் ஏன்டா பேசணும், அவன் பாவம் பட்டவன், ரொம்ப பாவப்பட்டவன் இல்ல பாவம் செய்யறவன், ஒரு படுபாவி, அநியாயமா நோரச கொண்டுட்டான்னு நினைக்கிறேன், அவங்க உயிர் பழைக்கிறது துர்லபம், அவங்க கிட்ட நான் எப்படி பேசுவேன், அவன்கிட்ட பேசினாலே எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. டேய் நீ பேசாம இருந்தாதான் என்ன ஆப்பு வரும்னு தெரியல, அவனை பகச்சிக்காத, என்ன செய்வான்னே தெரியாது, அவன் வேற ஸ்லித்தரனோட வாரிசு மாதிரி தெரியுது, எப்ப என்ன ஆப்பு வரும்னு தெரியாது, அவனை விட்டு ஓவரா விலக பாக்காத அப்படின்னு. இல்ல இல்ல இதுக்கு நான் ஏதாவது வழி பயணம் பண்ண போறேன், எங்க அப்பா அம்மாட்ட சொல்ல போறேன், இந்த ஸ்கூல விட்டு போலான் இருக்கேன், இப்படிப்பட்ட படுபாவிகள் இருக்கிற ஸ்கூல்ல இருக்க என்னால எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்றேன்னு ஹாரிக்கு ஒரே கோவம், அந்த போர்வையிலிருந்து வெளியே வந்து நானாடா படுபாவின்னு சண்டை போடலாமான்னு அப்படியே கோவம் வந்தது. சரி நம்ம எவ்வளவு சண்டை போட்டாலும் இன்னும் நம்மள என்ன கெட்டதா நினைப்பாங்க என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு அப்படியே மனக்கசப்புலயே போயிட்டு இருக்கான். அதுக்கிட்டே பல பற்பல யோசனைகள் வருது. ஹெர்மியான்கிட்ட போய் பேசினான், ஹெர்மியான் நான் உண்மையிலேயே சிலித்திரனோட வாரிசா இருக்குமோ, ஏன்னா எங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க பிறக்க முன்னாடி, அந்த பரம்பரை எப்படிப்பட்ட பரம்பரைன்னு எனக்கு தெரியாது, ஒருவேளை அந்த மர்மமான குரல் வந்து எனக்கு மட்டும்தான் கேக்குது, ஒருவேளை நான் தான் அந்த சிலித்திரனோட உண்மையான வாரிசோ. அதுக்கு ஹெர்மியானி, அதுக்கு வாய்ப்பே இல்லை, சிலித்திரனோட உண்மையான பரம்பரை வாரிசா இருந்தா உன்ன அந்த தொப்பி ஹவுஸ் ஹவுஸ் யார் யாருக்கு எந்தெந்த ஹவுஸ் பிரிச்சு கொடுக்கற தொப்பி ஒன்னு சிலித்திரன் தான் நினைச்சிருக்கணும், ஏது கிரைஃபண்டர் கிடைச்சது. ஹாரி ஆமா இல்ல, அப்ப நான் கெட்டவன் கிடையாது, என் உடம்புக்குள்ள எந்த கெட்டதும் கிடையாது, நான் நல்லவன் தான் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அவனோட அடி மனசுல தோணுது, ஆனா அதே தொப்பி வந்து நான் வந்து சிலித்திரன்ல இருந்தா இன்னும் நல்லபடியா பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு சொல்லிச்சே, நான் தான் கிரைஃபண்டருக்கு வரணும்னு அடம் பிடிச்சேன், அப்ப உண்மையிலேயே நான் சிலித்திரனோட வாரிசா தான் இருக்கணும்னு அதே குழப்பத்திலேயே இருக்கிறான். அந்த குழப்பம் போயிட்டே இருக்கும்போது என்னாச்சு, முதல் கேம் குட்டிச் கேம் அந்த வருஷத்துக்கான கேம் ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் குட்டிச் போட்டி நடத்தி எந்த ஹவுஸ் ஜெயிக்குதோ அவங்களுக்கு வந்து சாம்பியன்ஷிப் கொடுப்பாங்க. ஸோ முதல் ஆட்டமே ஸ்லித்தரன் டீம் மால்ஃபாயோட டீமுக்கு எதிராக நடக்குது. இந்த முறை மால்ஃபாய் சேர்ந்திருக்கான், எல்லாருக்கும் அவன் தான் அந்த டீம் விளையாடுறது, அந்த கேம் விளையாடுறதுக்கு ஒரு கட்டை தேவை, பறக்கும் கட்டை, அந்த பறக்கும் கட்டையிலே நவீன ரக கட்டை வந்து எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துருக்கான். அந்த நவீன ரக கட்டையை வச்சு எல்லாரும் சூப்பரா ஸ்லித்தரன் டீம்ல நல்லா வேகமா பறக்கிறாங்க, அப்படிலாம் பயங்கரமா வதந்திகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு.
எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க என்ன செய்வோமோ என்ன செய்வோமோ. அப்ப கேம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த டீம் வந்து குவிட்டிஷ் போட்டி அந்த கேம் வந்து லாஜிக் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பல தர ரொம்ப நாள் மாதிரி சொன்னால மறந்துருப்பீங்க. அதாவது அதில் 7 பிளேயர்கள் இருப்பாங்க ஒவ்வொரு டீம்லயும். ஒரு 3 சேசர்ஸ். சேசர்ஸ்னா அவங்களோட வேலை வந்து பந்தை வாங்கி கோலில் அடிப்பது. அதுக்கு ஒரு பந்து யூஸ் ஆகும். 3 சேசர்ஸ், 2 பீட்டர்ஸ். பீட்டர்ஸ்ன்றவங்க அடிக்கிறவங்க. கோல் அடிக்க வரும் எதிர் டீமின் சேசர்களை பிளட்ஜர் என்னும் இன்னொரு பந்து கொண்டு தாக்குவது. சோ மொத்தம் 3 பந்துகள் வேலை செய்யும். சேசருக்கு கோல் அடிப்பதற்காக குவாஃபுல் என்ற ஒரு பந்து, கோல் அடிக்க வருபவர்களை தாக்குவதற்காக பிளட்ஜர் என்ற ஒரு பந்து, அதுக்கப்புறம் கடைசியில ஸ்னிச்னு ஒரு சின்ன பந்து. அந்த சின்ன பந்து பயங்கர வேகமா பறக்கும். அதை யார் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு 150 பாயிண்ட். சாதாரண கோலை அடித்தால் 10 பாயிண்ட். சோ சாதாரண கோலை அடிப்பதற்கு 3 சேசஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பீட்டர்ஸ். கோலை அடிப்பதர்களை இன்னொரு பந்து பிளட்ஜர் என்ற ஒரு பந்தை கொண்டு தாக்கி அவங்களை காயப்படுத்தியாவது தடுப்பதற்காக பீட்டர்ஸ் 2 பேர் இருப்பாங்க. அப்புறம் கோலை கடைசி நேரத்திலாவது தடுப்பதற்கு பீட் கீப்பர் இருப்பார், கோல் கீப்பர்னு. சோ அதுக்கு மேல சீக்கர்னு ஒருத்தர் இருப்பான். அந்த குட்டி பந்தை மட்டும் பறந்து பிடிக்கிறதுக்காக ஒரு வேகமாக பறக்கக்கூடிய ஒருத்தர், ஸ்னிச். அதை பிடிப்பதற்காக சீக்கர்னு ஒருத்தர் இருப்பான். சோ ஒவ்வொரு டீம்லயும் 7 பேர், 3 பந்துகள், அதாவது 4 பந்துகள் இருக்கும். அதாவது கோல் அடிப்பதற்கு குவாஃபுல் என்ற ஒரு பந்து. அது வந்து ஹாக்கி டீம்ல மாதிரி மாறி மாறி ஒரு டீம் கையில போயிட்டே இருக்கும். டக்கு டக்கு டக்குன்னு கீழே விழாம பாஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பந்துகள் கோல் அடிப்பவர்களை தடுத்து தாக்கி தடுப்பதற்காக பிளட்ஜர் 2 பந்துகள், அப்புறம் ஸ்னிச் என்ற ஒரு பந்து. 7 பிளேயர்ஸ், 4 பந்து, சரிங்களா? சோ இப்படிதான் குவிட்டிஷ் விளையாடப்படும். இதில் தரையில் நின்று விளையாட மாட்டார்கள், காற்றில் பறந்து கொண்டே விளையாடுவார்கள். சோ இந்த கேம் ஆரம்பிக்குது. கொஞ்சம் மழை பெய்யுது, அதனால கொஞ்சம் ஹாரி கொஞ்சம் என்ன செய்யறது கண்ணு ஒழுங்கா தெரியாதுன்னு ஹெர்மியானி ஒரு தனக்கு தெரிஞ்ச ஒரு மேஜிக்கை யூஸ் பண்ணி ஒரு லைட் ஆர்டிபிஷியலா செயற்கையா லைட் வர மாதிரி ஒன்னு லைட்டை கண்ணாடியில உருவாக்கி அனுப்பியிருக்கா. சோ விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த தாக்குற பிளட்ஜர் 2 இருக்குல்ல, ஹாரி எங்கெங்க பறந்து போயிட்டு இருக்கான். அவனை தாக்குறதுக்கு ஒரு பிளட்ஜர் பறந்து வந்துட்டே இருக்கு. என்னடா அது பிளட்ஜர்ன்றது? எதிர் டீம்ல இருக்கிற பீட்டர்ஸ் 2 பேர் அடிச்சாதான் வரும். இதுன்னு நம்ம ஆட்டோமேட்டிக்கா பின்தொடர்ந்தே வருதுன்னு பாக்கலாம். இதை பார்த்துட்டு அவங்க டீம்ல இருக்க எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு. என்ன இந்த பந்துன்னு, அந்த பந்து வந்து சாதாரண வேகத்துல வரல, வழக்கமா தாக்குறதுக்கு வர வேகத்துல வரல, படு வேகத்துல வந்துட்டு இருக்கு. ஹாரியும் இப்படி இப்படியோ பறந்து பறந்து பாக்கறான், டைவ் அடிச்சு பாக்கறான், இப்படி இப்படியோ பாக்கறான். அவனை பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அப்புறம் அந்த ஹாரி டீம்ல இருக்கிற பீட்டர்ஸ் ஃப்ரெட், ஜார்ஜ், ரான், அவனோட ஃப்ரெண்டு ரானோட அண்ணனுங்க 2 பேரும் அதை எப்படியோ தடுக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. ஆங்கிலோட கையில இருக்கிற பேட்டை யூஸ் பண்ணி டப்பு டப்புன்னு பால் அடிச்சு அடிச்சு அங்கங்க தள்ளுறாங்க. எதிர் டீமுக்கு போ போ போன்னு அடிச்சு அடிச்சு தள்ளுறாங்க. ஆனா அந்த பந்து திரும்ப திரும்ப இங்கேயே வந்துட்டு இருக்கு. என்னடா இப்படி எல்லாம் நடக்கவே நடக்காதே, இந்த பந்து எவனாவது ஏதாவது சாபம் விட்டு வச்சிருக்காங்களா, நம்மள கொல்லணும்னு ஹாரி வச்சுட்டே இருக்கான். ஹாரி எப்படி எப்படியோ பறந்து பறந்து போயிட்டு இருக்கா. அவங்கள அவன ஹாரியை காப்பாத்துறதுக்கு அந்த 2 பேரும் போராடுறாங்க. அதனால எதிர் டீம்காரன் ஈஸியா கோல் அடிச்சிடறான். ஏன்னா அங்க கோல் அடிக்கும் போது அவங்கள தடுக்கிறதுக்கு பீட்டர்ஸ் இல்ல. கிரைஃபண்டர் டீம்ல இருக்கிற ஃப்ரெட்டும் ஜார்ஜ் தான் பீட்டர்ஸ். அங்க ஹாரியை காப்பாத்துறதுலயே போராடிட்டு இருக்காங்க. ஹாரி எப்படியோ பறந்து பறந்து போயிட்டு தைவடிச்சு பாக்குறான், குட்டிக்கரன் அடிச்சு பாக்குறான். என்ன அடிச்சாலும் அந்த பால் அவனை பின்தொடர்ந்தே வந்து அங்க அவன் தலைக்கு மேல நின்று அவங்க அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த பால் அங்க போ இங்க போன்னு கடைசியில ஆஞ்சலினா டீம், ஹாரி டீம்ல இருக்கிற ஆஞ்சலினா கேம் நிறுத்துறா. ப்ரொஃபசர் பூச், நடுவரே, கொஞ்சம் டீம் மேட்சை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி நிறுத்திருக்கா. என்னமா ஆச்சுன்னு இந்த பந்து பாருங்க, வித்தியாசமா ஹாரியை பின்தொடர்ந்துட்டே போகுது, என்னன்னு பாருங்கன்னு. அப்படிலாம் எதுவும் இருக்காது மேம் பூச், மேடம் பூச் சொல்றாங்க. இல்ல இல்ல இல்ல, பின்தொடர்ந்தே வருதுன்னு மேல்பாய், அந்த எதிர் டீம்ல இருக்க மேல்பாய், டிரேக்கோ மேல்பாய் கிண்டல் பண்ணிட்டு இருக்கலாம். கேம்ல ஜெயிக்க துப்பு இல்ல, இல்ல தோக்க போறேன்னு தெரிஞ்சக்கப்புறம் இப்படி ஒரு புதுசு புதுசா கட்டுக்கதையை கட்டுறது. ஏன் நீங்க எல்லாம் கேம் விளையாடுறீங்க, பிசா நாண்டுகிட்டு சாவலாமே அப்படின்னு ஹாரிக்கு பயங்கரமா அவனோட கௌரவமே போற மாதிரி ரோஷம் பீரிட்டு வருது. ப்ரொஃபசர், இந்த கேமை தொடரலாம், எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நானே அந்த பந்த தன்னன்னே சமாளிச்சுக்கிறேன். ஃப்ரெட், ஜார்ஜ், எந்த எவனோட உதவி எனக்கு தேவையில்ல, எல்லாம் கேம் விளையாடுங்க எப்போங்க அப்படின்னு ஹாரி சொல்றான். உடனே ஆஞ்சலா, இல்ல இல்ல இது உயிருக்கு ஆபத்து, வேண்டாம் வேண்டாம், ஹெர்மியானி கீழே இருந்து சொல்றேன், மேல ஆஞ்சலினா எல்லாம் சொல்றாங்க, ஃப்ரெட், ஜார்ஜ், இல்ல 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 இந்த கேம் தொடர்ந்தே ஆகணும்னு ஹாரி சொன்னேன்னே. டீமோட கேப்டன் இருக்கான்ல ஆலிவர் வுட்ஸ், அவர் தான் இந்த வருஷம் ஜெயிச்சே ஆகணும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ அதான் ஹாரி தான் பாத்துக்கிறேன்றான் ஐயா
கேம தொடரலான். ஆமா உனக்கு நீ 5 வருஷம் ஜெயிக்கலன்னு உனக்கு வெறி, எப்படிதான் ஜெயிச்சே ஆகணும், ஹாரியோட உயிரே போனா உனக்கு பரவாயில்லல அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க. ஹாரி சொல்றான், அப்படிலாம் இல்ல, ஆலிவர் வுட்ஸ் தான் என்ன ரொம்ப நம்புறாரு, அவருக்கு இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு யாருக்குமே இல்லையா, நான் பாத்துக்கிறேன் கேம் விளையாடுங்க அப்படின்னு ஹாரி சொன்னேன்னு, சரி நல்லா வேற வழி இல்லாம கேம் விளையாடுறாங்க. வரக்கும் போட அந்த பந்து திரும்பவும் தொடர ஆரம்பிக்குது. ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் அடிக்க வரும்போது, போங்கடா போங்கடா நீங்க எதிர்த்து கோல் அடிக்காம போன தடுங்கடா எதிராளிங்களேன்னு சொல்லிட்டு ஹாரி துரத்தி விட்டுறான். அப்புறம் பந்து அவனை பின்தொடர்ந்துட்டே வருது, பயங்கர வேகமா வருது. ஹாரி எப்படி எப்படியே டைவ் அடிக்கிறான், அந்த பந்து பின்னாடியே வருது. என்ன பிரச்சனைனா, ஹாரி டைவ் அடிக்கிற வேகத்துக்கு அந்த பந்தால டைவ் அடிக்க முடியல, அவன் பறக்கிற வேகத்துக்கு ஈக்குவலா பறந்து வருது. பட் அவன் ஏதாவது குட்டிக்கரன் ஏதாவது அடிச்சானா, அவனுக்கு ஈக்குவலா குட்டிக்கரன் அடிச்சு அந்த திஸ் டைரக்ஷனை மாத்துறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்குது. அதை யூஸ் பண்ணி ஹாரி இப்ப பறந்துட்டே இருக்கான். மால்ஃபாயும் எதிர் டீம்ல இருந்து ஜாலியா பாத்துட்டே இருக்கான், ஹாரி கஷ்டப்படுறத பார்த்து பார்த்து எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. சோ அந்த பந்து என்ன பண்ணுது, அந்த பந்து பயங்கர வேகமா வருது. ஹாரி மேல கொஞ்சம் பட்டா கூட எலும்பு எல்லாம் நொறுக்கிடும் போல, கொஞ்சம் படக்கூடாத இடத்துல பட்டா உயிரே போயிடும் போல, அவ்வளவு வேகமா பந்து பறந்து வந்துட்டே இருக்கு. அடுத்தது என்ன நடக்கும் என்பதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த பந்து எப்படிப்பட்ட பந்து, யார் அனுப்பிச்சது, எல்லாம் உங்களுக்கு வரும் பகுதிகளில் தெரியும். அதுவரை பொறுத்திருங்கள். நன்றி, வணக்கம்.